ஒரு விலங்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னைத்தனை மாற்றிக்கிடுச்சுன்னா அதை வந்து நம்ம பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது விலங்குக்கு மட்டும் இல்லை, நம்ம மனிதர்களுமே ஒரு சில பேர் நம்ம பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவோம். எந்த ஒரு மனிதர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற போல் அந்த சந்தர்ப்பவாதியாக இருக்காரோ அந்த மனிதரை நம்ம பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த பச்சோந்தி கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு பல விதமான விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பச்சோந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற போல் அது தன்னைத்தானே தகவமைச்சிக்கும். அந்த தகவமைப்பு வந்து மனிதர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. உண்மையிலேயே இந்த பச்சோந்தியாக இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் மடத்தில் தலைமை குரு இருந்தார். அவரு கீழே பல சீடர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க எப்போவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயம் புதுசாக ஒரு சீடர் வந்து அந்த ஜென் மடத்தில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் அங்கே ஜாயின் பண்ணி ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. அந்த ஒரு சில மாதங்களில் அந்த ஜென் மடத்தில் ஒரு சின்ன குறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக அங்கே எல்லாருமே ரொம்ப நிறைவாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த புதுசாக வந்த சீடருக்கு மட்டுமே அந்த குறை வந்து கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது. அது எப்படி வந்து குரு கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தயங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ரொம்ப தைரியமாக குரு கிட்ட போயிட்டு, ஐயா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே குருவுமே சொல்லுப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா நான் இந்த மடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆகிடுச்சு. இந்த 4-5 மாதங்களுமே இந்த இடத்துல நான் வந்து நிறைவாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது, அதை மட்டும் எப்படியாவது நிவர்த்தி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு வந்து சிரிச்சுக்கிட்டே, சொல்லுப்பா உனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன குறைந்தாலும் தீர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா நான் இங்கே வந்து 4-5 மாதங்கள் ஆகிடுச்சு, எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது, ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியாக படலை. அது என்னென்னா, நம்மளுடைய இந்த சமையல் கட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேநீர் கோப்பைகள் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப மெல்லிதாக இருக்குது. சும்மா தவறுதலாக கீழே விழுந்தால் கூட உடனே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. நானே இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளார கிட்டத்தட்ட 7-8 கோப்பைகளை நான் உடைச்சிட்டேன். நீங்கள் ஏன் ஒரு நல்ல தரமான கோப்பைகளை வந்து இதை மாற்றி வைக்கக்கூடாது? கொஞ்சம் காசு அதிகமாக போட்டால் நல்ல திடமான கோப்பைகளாகவே கிடைக்குமே. இந்த எல்லா மெல்லிய கோப்பைகளுமே நம்ம மாற்றிட்டு நல்ல திடமான தரமான கோப்பைகளை மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அந்த குரு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து காட்டுறாரு. இந்த தேநீர் கோப்பையை கடந்த 17 வருடங்களாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தேநீர் கோப்பை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான தேநீர் கோப்பை தான் இது. அதே மாதிரி ரொம்ப மெல்லிதான சுவர்கள் கொண்ட தேநீர் கோப்பை தான் இது. ஆனால் நான் இதை வந்து சரியாக கையாண்டுக்கிட்டு இருக்கேன், இதை எப்படி சரியாக கையாளணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதனால் 17 வருடங்களாக இந்த ஒரே தேநீர் கோப்பையை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வந்த 4-5 மாதங்களுக்குள்ளாரையே இந்த தேநீர் கோப்பையை வந்து நீ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இந்த தேநீர் கோப்பைகள் எல்லாத்தையுமே மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக நீ தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க. இப்போ இந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் நீ தான் வந்து உன்னை நீ மாற்றிக்க வேண்டியிருக்கு. அந்த விஷயம் தெரியலனா நீ அதை கற்றுக்கிட்டு தான் செய்யணும். இப்போ அந்த தேநீர் கோப்பைகளை வந்து சரியாக கையாள முடியலைன்னா அது எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த நீ கையாண்டேன்னா நீ எப்போவுமே அந்த தேநீர் கோப்பைகளை உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதையும் உனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு குறையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு, இது வந்து தேநீர் கோப்பைக்கு மட்டும் இல்லைப்பா, இது வந்து உன்னுடைய வாழ்க்கைக்குமே பொருந்தோம். நீ எந்த ஒரு இடத்துக்கு புதுசாக போனாலும் சரி, அந்த இடத்துக்கு தகுந்தால் போல் உன்னை நீ மாற்றிக்கணும். அதுதான் வந்து தகவமைப்புன்னு சொல்லுவாங்க. உன்னை நீ எப்படி தகவமைச்சிக்கிறையோ அது பொறுத்து தான் அந்த இடத்துல உன்னால் வந்து சர்வை பண்ண முடியும், அந்த இடத்துல உன்னை நீ மேம்படுத்திக்கவும் முடியும். அதனால் இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக வாழ பழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் குரு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீடர் ரொம்ப பொறுமையாக அந்த தேநீர் கோப்பைகளை எப்படி கையாளுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டாரு. அவருடைய வாழ்க்கையிலுமே என்னென்ன விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டார். இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த விஷயத்தை பார்ப்போம். நான் முதல்ல சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த பச்சோந்தி,
அந்த பச்சோந்தி மாதிரி நம்ம இருக்கலாம், தவறு கிடையாது. எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு சேர்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தகுந்தாப்பல் போல் தான் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு ஏற்றாற் போல் அந்த வேலையை மாற்றிக்கணும், இல்லை அந்த நம்ம இருக்கிற சூழ்நிலையை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கடைசியில் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம். இந்த தகவமைப்பு அப்படிங்கிறது இயற்கையிலேயே பல நூறு வருடங்களாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் டார்வினோட கோட்பாடு கூட எடுத்து பாருங்கள், எந்த ஒரு மிருகமாகட்டும் எந்த ஒரு தாவரமாகட்டும் அந்த சூழ்நிலையை பொறுத்து தன்னைத்தானே மாற்றிக்கிட்ட அந்த தாவரங்களும் அந்த விலங்குகளும் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்குது. எந்தெந்த விலங்குகள்லாம் மாற்றிக்க தயங்குச்சோ அந்த விலங்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு. ஒரு வகையான புல் வகை இருக்குங்க, அந்த புல் பார்த்திங்கன்னா சம்மரில் அது சுத்தமாக இறந்துட்ட மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப பல நூறு வருடங்கள் கூட இறந்துட்ட மாதிரி அப்படியே சருகாவே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். வெவ்வேறு இடங்களில் காற்றின் திசையை பொறுத்து அது வந்து திசை மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போது அதுக்கு தகுந்தாப்பில் சூழ்நிலை மாறுதோ அந்த சமயம் அந்த தண்ணியை உறிஞ்சி அது வந்து மறுபடியும் உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அந்த உயிர் பெற்ற ஒரு சில மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா அதோட விதைகளை உற்பத்தி பண்ணி அதனோட அடுத்த தலைமுறையை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கூட இப்போ ஒரு சில இடங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம், அந்த இடத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் ரொம்ப தயங்கிக்கிட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த சூழ்நிலை உங்களுக்கு தகுந்தாப்பில் எப்போ மாறுதோ அந்த சமயம் நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு மனிதராக உயர்வீங்க. இந்த தகவமைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே மனசில் வச்சுங்க, சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்களுமே இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும், இந்த சமுதாயத்திலுமே நீங்கள் சர்வை பண்ண முடியும். அதனால் இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. அதை தவிர்த்து உங்களை பொறுத்து அந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும், அது தேவையில்லாமல் மனக்குறைகளையும் மன சங்கடங்களையுமே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் தகவமைச்சிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் இருங்க. இதுதான் நம்ம பச்சோந்திக்கிட்டு இருந்து கற்றுக்கிற ரொம்ப பெரிய ஒரு பாடமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.